காலையில 6 மணிக்கு எழுந்து லஞ்ச் கட்டி அவளை எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கிளப்பி திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸையும் செஞ்சு அதுக்கப்புறம் உட்கார வச்சு படிக்க வச்சு எக்ஸாம் டைம்னா ஓவர் டைமா படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணியும் நமக்கு செக் வைக்கிற மாதிரி வருமே. குழந்தை நல்லா இருக்கணுமே, நல்ல ஸ்கூலை தேடி அதுக்கு ஒரு ஃபீஸை கட்டி அவளுக்கு புக்கு பேகு அதுக்கு அட்டை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி டியூஷனுக்கு ஒரு ஃபீஸு டான்ஸ் கிளாஸ்க்கு ஒரு ஃபீஸு எஜுகேஷன் டூருக்கு ஒரு ஃபீஸ்னு இவ்வளோ செலவு பண்ணி குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கிற நம்மளை குறை சொல்ல வருமே ஒரு நாள். அந்த ஒரு நாள் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். ஆஹா, இது தேராது, வேற ஸ்கூல் பார்த்துக்கங்க. வாலு வாலு வாலு, உங்க பையன் சரியான வாலு. வாய் 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 கூட கூட பேசுறான், கிளாஸே எடுக்க விட மாட்டேங்கிறான். எப்படி மேடம் வீட்டுல அவனை சமாளிக்கிறீங்க? உங்க குழந்தை செம ஸ்மார்ட், ஆனா இந்த வாட்டி ஃபெயில். வீட்லயே அப்படிதானா இல்ல ஸ்கூல்ல மட்டும் தானா? என்னால முடியல, கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கான், படிக்கிறதே இல்ல கவனிக்கிறதே இல்ல. ஃபெயில் ஃபெயில். இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். உங்க பையன் ஃபெயில். என்ன, ஓகே தானே? நீங்க பண்ண கரெக்ட்டா தான் இருக்கு மேடம். ரிஹர்சல் சூப்பர் மேடம். என்னோட லாஸ்ட் பேரண்ட் டீச்சர் மீட்டிங், வர சொல்லு, ஒரு வழி பண்ணிடுறேன். அடுத்து பியூன் பியூன் இங்க வாங்க. சொல்லுங்க சார். யாரு எந்த பேரண்ட் உள்ள இருக்கா இப்படி போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க? அதுவா சார், உள்ள பேரண்ட்ல யாரும் இல்ல. அப்புறம் அந்த டீச்சர் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிராக்டீஸா? இது என்ன புதுசா இருக்கு? ஆமா சார், இந்த வருஷத்தோட அந்த அம்மா வேற ஸ்கூலுக்கு மாறி போறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வர்ற பேண்ட்லாம் ஒரு வழி பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்காங்க. பாத்து சார், முத முறையா நீங்க போறீங்க, உங்களை ஏதாவது பண்ணிட போறாங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். மேடம் கூப்பிடுறாங்க, உள்ள கூட்டு போங்க. உள்ளயா? போயிருவோம், போலாமா? போயிடுவோம். மே கம் இன் மிஸ்? எஸ். ஓ, ஆரியோட பேரண்ட்ஸா? ப்ளீஸ் ஹேவ் எ சீட், உட்காருங்க. தேங்க்ஸ். குட் மார்னிங் மிஸ். ஹாய் மிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏதோ ஆரியோட புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் மிஸ். உங்க புடவை? அப்படியா? ஃபாரின் சாரி. ஓ, பை தி வே, சாரோட ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஒரு சாதாரண மேக்ஸம் கூட ஒழுங்கா போட மாட்டேங்கிறா. மேடம், 7 x 6 எவ்வளோ மேடம்? 42. கரெக்ட் மேடம். எஸ். இப்போ 6 x 7 எவ்வளோன்னு சொல்லுங்க மேடம். 6 × 7 × 7 × sin θ cos θ 24. 24? பாத்தீங்களா எவ்வளோ தப்பா மேக்ஸ் போறானு. அது எப்படி சார் 24 வரும் மேடம்? இப்ப 7 × 6 = 42. இப்ப 7 இங்க போயிருச்சு, 6 இங்க வந்துருச்சு, அப்ப 24 தானே? என்ன மேடம், கரெக்ட் தானே?